ஆரவிடம் கேட்போம். டார்வின், கர்நாடகாவின் பொது முடக்கம் குறித்த விவரங்களை பதிவு பண்ணுங்க. அதாவது இந்தியாவில் கொரோனாவுடைய தாக்கம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. கடந்த சில தினங்களாக இது 3 லட்சத்தை கடந்து தற்போது 3,50,000 கடந்திருக்கிறது தினசரி பாதிப்பு என்பது. இதனையடுத்து பல்வேறு மாநிலங்களிலும் இந்த கொரோனாவுடைய தினசரி பாதிப்பு என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. பெங்களூர் மாவட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் 17,342 பேர் ஒரு கொரோனாவுக்கு கடந்த சனிக்கிழமை பாதிப்புக்கு உள்ளாகி இருக்கிறார்கள். அதே போன்று அங்கு உயிரிழப்புடைய எண்ணிக்கை என்பதும் தொடர்ச்சியாக அதிகரித்து வருகிறது. இதனையடுத்து பல்வேறு கட்டுப்பாடுகள் அந்த நகரத்தில் விதிக்கப்பட்டிருந்தன. கர்நாடகத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் என்றால் அங்கு அதிக அளவில் தொழில் சார்ந்த விஷயங்கள் அதிகமாக இருப்பதால் மக்கள் அங்கு அதிகமாக வந்து செல்வதும், அதே போன்று ஏற்றுமதி, அதே போன்று துறைமுகங்களுக்கு செல்லக்கூடிய பல்வேறு வர்த்தகங்கள் அங்கு இருக்கின்றன. இதனால் அதிக அளவில் மக்களுடைய நடமாட்டம் என்பது தொடர்ச்சியாக அங்கு அதிகரித்திருந்தது. இதனையடுத்து இந்த கொரோனாவுடைய தாக்கம் என்பதும் அதிகரித்து வந்ததன் காரணமாக இது கட்டுப்பாடுகள் பல்வேறு விதிக்கப்பட்டிருந்தன. குறிப்பாக அண்டை மாநிலங்களிலிருந்து வருவோருக்கு அங்கு உள்ளே நுழையும் போது இ பாஸ் உள்ளிட்டவை எல்லாம் எடுக்க வேண்டும். அதே போன்று அங்கு பல்வேறு கட்டுப்பாடுகளும் உணவு விடுதிகள், அதே போன்று தங்கும் விடுதிகள் உள்ளிட்டவைக்கும் கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தன. ஆனால் கொரோனாவுடைய தீவிரம் என்பது தொடர்ச்சியாக அதிகரித்து வருவதால் அதை கட்டுப்படுத்துவதற்காக தற்போது பொது முடக்கமானது ஒன்று அறிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது இன்றிலிருந்து அடுத்த 14 நாட்களுக்கு இந்த பொது முடக்கத்தை அமலில் வைப்பதாக அம்மாநில அரசானது தெரிவித்திருக்கிறது. குறிப்பாக இந்த காலகட்டத்தில் அத்தியாவசிய பொருட்கள் தேவைக்காக மட்டும்தான் வெளியில் மக்கள் செல்ல வேண்டும் என்பதையும் அம்மாநில அரசு அறிவுறுத்தி இருக்கிறது. கொரோனாவை கட்டுப்படுத்தலை தீவிரப்படுத்துவதற்காகவும் அதனுடைய தொடர் சங்கிலியை உடைப்பதற்காகவும் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டிருப்பதாக கர்நாடக மாநில அரசானது ஒரு விளக்கத்தை தெரிவித்திருக்கிறார்கள். உங்கள் விவரங்களுக்கு நன்றி டார்வின். நன்றி. கர்நாடகாவில் அடுத்த 14 நாட்களுக்கு பொது முடக்கம் என மாநில அரசு அறிவித்திருக்கிறது. நாளை இரவு முதல் இந்த பொது முடக்கமான அமலுக்கு வருவதாகவும் அரசு அறிவித்திருக்கிறது. அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டுமே அனுமதி எனவும் கர்நாடக அரசு அறிவித்திருக்கிறது. அடுத்த 14 நாட்களுக்கு பொது முடக்கம் என மாநில அரசு அறிவித்திருக்கிறது. நாளை இரவு முதல் பொது முடக்கம் அமலுக்கு வரும் எனவும் அறிவித்திருக்கிறது. மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்ப்போம். தமிழில் வெளியானது புதிய கல்விக் கொள்கை.